இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பருவம் ஒன்றினுடைய 3வது பாடம் வளர் தமிழ் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கிற ஒரு 70-80 கேள்விகள் இருக்குது. ஸோ சீக்கிரமாக எல்லா கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பாருங்கள், உலகில் எத்தனைக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குதுன்னா 6000 மேற்பட்ட மொழிகள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். உயிர் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமையும். வளஞ்சொலி எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா பாருங்கள், அ ஏ ஔ நா ஞா, அதாவது வலது பக்கம் போய் முடிகிற மாதிரி வருது. ஸோ வலது நம்ம ஆரம்பிக்கும் போதே வலது பக்கம் போகிற மாதிரி வரும். ஸோ வளஞ்சொலி. ஸோ இடஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க, அவு. ஸோ ஏன் அவு பொருந்தலைன்னா அவுங்கிறது வளஞ்சொலியை சேர்ந்தது. பாருங்கள், இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம், இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிப்போம். அதுவே ஞாவும் சரி அவ்வும் சரி நான் இதெல்லாம் பாருங்கள் வலது பக்கத்துக்கு ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ் என்ற சொல் முதன் முதல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம். இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகிச்சிக்கலாம்னா, முதன் முதலில் தோன்றிய காப்பிய நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம். தமிழில் முதல் காப்பியம் எது, தமிழ்ங்கிற சொல் முதல் எங்கே பயன்படுத்தினாங்கன்னா நீங்கள் தொல்காப்பியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ சிலப்பதிகாரம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணகி சிலம்ப வச்சுக்கிட்டு அந்த மன்னன்ட்ட போய் சண்டை போடுவாங்க, என் புருஷனா கல்வன் அப்படின்னு சொல்லி கேட்குற சம்பவம் நடந்தது எந்த நாட்டில்னா தமிழ்நாடு. ஸோ சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாலே சிலப்பதிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழன் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு கொஸ்டினுக்கு ஒரே மாதிரி ஆன்சர், தமிழன் என்ற சொல் ப்ளஸ் தமிழன் கண்டா என்ற சொல் இரண்டும் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அப்பர் தேவாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழன் கிழவியும் அதனோட அற்றி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். மேலேயே பார்த்தோம் தமிழ்நாடுன்னு வந்தால் என்னென்னு சொன்னோம், ஸோ கண்ணகி வந்து மருது மதுரை எரிச்சாங்க. ஸோ அந்த மதுரை எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில். ஸோ அப்போ தமிழ்நாடு இங்கே வருது. ஸோ அந்த தமிழ்நாடுங்கிறது சிலப்பதிகாரம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் அதாவது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னா தான் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், அற்றினை அப்படிங்கிறது பிரித்து எழுதும்போது அல் குட்டல் திணை என அப்படி வரும். அடுத்து பாருங்கள், பாகற்காயை பிரித்தா பாகு குட்டல் அல் குட்டல் காய் அப்படின்னு வரும். அடுத்து எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திருக்குறள் நாலடியார் முதலியவை என்ன நூல்கள், அறநூல்கள் ஆகும். அடுத்து பாருங்கள், பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 7 நிலைகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, ஒரு ரோஸ்டிலேயே ஒரு வெரைட்டிஸ் இருக்குது, அந்த ரோஸ்டினுடைய வெரைட்டி என்னென்னா 7 டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பூ பூத்துச்சுன்னா 7 நாளைக்கு வாடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 டேஸ், அதாவது பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலைகளை கொண்டுள்ளது. அடுத்து பாருங்கள், மா என்ற சொல் எந்தெந்த பொருள்களை தருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே, அதாவது அனைத்தும் சரி, மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு, இது எல்லாமே மா அப்படிங்கிற ஒரு சொல்லை மட்டும் குறிக்கும். இது என்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மா அப்படிங்கிறது. தமிழுக்கு டேசனும் சிறப்பேறுனா முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அடுத்து எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் கவிதைகளின் வடிவம் எது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே சரிதான், இதுனா துளிப்பா கவிதை செய்யுள், இது மூன்றுமே தமிழ் கவிதையின் வடிவம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழின் உரைநடை வடிவத்தில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் புதுக்கவிதை. ஆள் அரசு மா பலா வாழை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆலமர இலை மாயலை பலாயலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அகத்தி பசலை முருங்கை இதில் என்ன சொல்லுவோம், கீரைன்னு சொல்லுவோம். அகத்திக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை. ஸோ அடுத்து பாருங்கள், அருகு கோரை, இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், புல் அருகம்புல் கோரப்புல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து நெல் வரகு தாள்னு சொல்லுவோம். மல்லிச்செடியின் இலையினுடைய பேர் என்னென்னா தலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், சப்பாத்தி கள்ளி தாளை போன்ற தாவரங்களின் இலை பெயர் மடல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கரும்பு நாணல் போன்றவைகளின் தாவர இலை பெயர் தோகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பனை தென்னைய ஓலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், கமுகு மரத்தின் இலை பெயர், நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமுகு அப்படின்னா கூந்தல் அப்படின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா எண்கள் அடிப்படையில் இருக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொழியை வந்து கம்ப்யூட்டரில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அந்த மொழி வந்து என்னவாக இருக்கணும்னா எண்கள் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கணும். அடுத்து பாருங்கள், வேளாண்மை என்ற சொல் முதன் முதல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா கழித்தொகை திருக்குறள். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் வந்து வேளாண்மை செஞ்சால் தான் அவருக்கு களி வந்து தொகையில்லாமல் கிடைக்கும், தொகை என்னென்னா பணம் இல்லாமல் களி வந்து கிடைக்கும். ஸோ திருவள்ளுவர் வேளாண்மை செஞ்சால் தான் களி வந்து தொகை கொடுக்காமல் வாங்க முடியும். ஸோ வேளாண்மை
திருக்குறள் கலித்தொகை. அடுத்து பாருங்க, உழவர் என்ற சொல்னா நற்றிணை. ஸோ இதே பண்ணி வச்சுக்கலாம்னா உழவர்கள் வந்து நல்ல திணைகளை தான் வந்து விதைச்சு அறுவடை பண்ணுவாங்க. ஸோ உழவர் நற்றிணை, நல்ல திணை. ஸோ உழவர் நற்றிணை. அடுத்து பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இதில் வந்து நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. பாம்பு, அது மட்டும் இல்லாமல் மீன், அதுவும் இல்லாமல் தவளை, முதலை, செய், இதெல்லாம் வந்து எதில் வரும்னா குறுந்தொகை, அதாவது விலங்கினுடைய பேர், அதாவது இந்த ஊர்வனை, இந்த மாதிரி நீர்வாழ் உயிரினங்களை சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து அது குறுந்தொகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. பதிற்று பத்து. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படின்னா, வெள்ளத்தை வந்து எப்படி உருவாக்குவாங்கன்னா பத்து பத்தா பதிற்று போத்து, அதாவது பதிற்று போட்டுன்னு சொல்லுமல்ல அந்த வெட்டியாக உருட்டி பத்து பத்தா அடுக்கி வச்சு எடுப்பாங்க அப்படிங்கிறது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெள்ளம்னா பதிற்று பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதலை, மேலேயே பார்த்தோம் பாம்பு எங்கே வரும், குறுந்தொகை. ஸோ இது முதலே எங்கே இருந்திருக்கு, குறுந்தொகையில் தான். ஸோ அடுத்து கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ளதுன்னா அகநானூறு. ஸோ இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்கிற நோட் பண்ணிக்கங்க. ஸோ கோடைங்கிறது என்னது, வெயக்காலம். ஸோ வெயக்காலம் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அது நூறு பேர் இருந்தாலும் சரி, நானூறு பேர் இருந்தாலும் சரி, அகத்துக்கு போவாங்க. அகம்னு எங்கே, வெளியில். ஸோ அகநானூறு கோடை காலம். ஸோ கோடை காலத்தில் அகநானூறு அகத்துக்கு நானூறு பேர் வந்துருச்சு போயிடுவாங்க. எதுக்கு, உப்பசமாக இருக்குதுன்னு சொல்லி காத்துவாங்க, வெளியில் போவாங்க. ஸோ கோடை அகநானூறு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. ஓகே, தொல் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் போன இதில் சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட் வீடியோவில், நீங்கள் பார்த்துருக்காதீங்க, தெரிஞ்ச போய் பார்த்துங்க, பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். உலகம் அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ ஊர் உலகம் சுற்றி தொல்காப்பியர் உயிர் விட்டார்னு சொல்லி ஷார்ட்கட் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து தொல்காப்பியம், உலகம்னு சொன்னாலே அது தொல்காப்பியம் ப்ளஸ் திருமுருகாற்றுப்படை. முருகன் என்ன பண்ணினார், உலகத்தை அந்த அத்திப்பழத்துக்காக என்ன பண்ணினார், சாரி, அந்த அரிய கனியை பெறுவதற்காக என்ன பண்ணார், உலகத்தை சுற்றி வந்தார். ஸோ அப்போ வந்து உலகத்தை சுற்றுனவர் யார், முருகன். ஸோ முருகனை பற்றி பாடக்கூடிய பாடல் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் அகநானூறு, திருக்குறள். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், உடலில் ஏற்பட்ட காயத்தை சரி செய்கிறதுக்கு நமக்கு மருந்து தேவைப்படுது, அது உடல் காயம். அதே மனசுன்னா, ஸோ அதுக்கு வந்து திருக்குறள் மாதிரி இனிமையான சொற்களை கொண்ட ஒரு நூல்களை வந்து படிக்கணும். ஸோ அகநானூறுங்கிறது உள்ளத்தில் ஏற்பட்ட மருந்து, அகநான் சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு, திருக்குறள். அடுத்து பாருங்க, ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம் பார்த்தோம் ஷார்ட்கட்டில், ஊர் உலகம் சுற்றி உயிர் விட்டார் தொல்காப்பியர்னு பார்த்தோம். ஸோ தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ஏசி. தொல்காப்பியமும் திருக்குறளும், தொல்காப்பியருக்கு அன்பும் இருக்குது, அதே போல் திருவள்ளுவருக்கும் அன்பு இருக்குது. ஸோ தொல்காப்பியம், திருக்குறள், அன்பு. அடுத்து பாருங்க, உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம், திருக்குறள். ஸோ அன்பு, உயிர், மகிழ்ச்சி, இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளையும் வரும், தொல்காப்பியத்திலும் வரும். அடுத்து பாருங்கள், மீன், அங்கேயே பார்த்தோம் எது, பாம்பு, முதலை, இதெல்லாம் வந்து இதெல்லாம் மீன் என்று சொல்லும் குறுந்தொகை தான். அடுத்து பாருங்கள், புகழ் என்ற சொல் இடம் கேட்குறாங்க. ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள், அருக்குறள். ஸோ இதே மாதிரி ரிலேட்டடாக இன்னொரு க்வெஸ்சன் கீழே வரும், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு அப்படின்னா திருக்குறள். அடுத்து பாருங்கள், செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. நான் முதலே சொன்னேன், நீர்வாழ் விலங்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துச்சுன்னா அது வந்து குறுந்தொகை. இப்போ இந்த செய்னா என்னது, வயல். ஸோ வயல் என்ன இருக்கும், நீர் இருக்கும். ஸோ செய்னா வயல், அந்த வயலினுடைய இருக்கிறது குறுந்தொகை, குறுகிய தொகையெல்லாம் வந்து அதில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், செல் அப்படின்னு என்ன அர்த்தம், தொல்காப்பியம் அர்த்தம். அதாவது செல் என்ற சொல் எங்கே இடம்பெற்றிருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். ஸோ ஊர் சென்று உயிர் விட்டார் உலகம், பெரிய படை, ஒன்று பெரிய பானாற்றுப்படை வந்து சண்டை போடுறாங்க எங்க, உலகத்தில். பார்னா உலகம், சோ பார்னா பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு வச்சுங்க. ஒளி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். ஊருலகம் சுற்றி தொல்காப்பியர் உயிர் விடுவதற்கு முன்பாக என்ன பண்ணுறது, மக்கள் மத்தியில் இருந்து அறியாமையை ஒழிச்சார். ஸோ ஒளி அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். முதல்ல அரசுனாலும் திருக்குறள் தான், முடினாலும் திருக்குறள் தான். இது ரெண்டும் ஏன் ஒப்புமைப்படுத்துகிறேன்னா, இது ஷார்ட்கட், திருக்குறளை எழுதின திருவள்ளுவருக்கு முடி அதிகம். ஸோ அதனால் அரசு அவர் முடிய, அரசு முடி, இந்த ரெண்டுமே வரும் பாருங்கள். இங்கே காட்டுறேன், அரசு, திருக்குறள். ஸோ இங்கே பாருங்கள், முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். அடுத்து பாருங்கள், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னா அறிவுமதி அப்படிங்கிறவங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இடப்புறம்னு பிரித்து எழுதணும்னா இடது கூட்டல் புறம், சீரிழமையை பிரித்தா சீர்கூட்டல் இளமை, சிலம்பு கூட்டல் அதிகாரத்தை சேர்த்துனா சிலப்பதிகாரம், அடுத்து கணினி கூட்டல் தமிழ் சேர்த்து எழுதுனா கணினித்தமிழ். அடுத்து பாருங்கள், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எதுனா மொழி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்துங்க, இதெல்லாமே வந்து தமிழ் எண்கள் தான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தமிழ் எண்கள். இதுக்கான ஷார்ட்கட் நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அப்படியே. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உண்டான நம்பர்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று, ஒன்றுலேருந்து நான் ஒன்பது வரைக்கும் சொல்லிட்டே வரேன், நோட் பண்ணிக்கிங்க. கடலை, உருண்டை,
எங்கனம் சமைத்து ருசித்து சுவைக்கணும் என்று அக்கா கூறினாள். மீண்டும் 10 கா 0 அதை போட்டுக்கணும், ஞாபகம் வச்சு. அப்படி இல்லைனா யா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதற்கான ஷார்ட்கட். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளது. இது வந்து கூற்று 1. கூற்று 2 பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். ஸோ இது ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ கூற்று கா 1 2 ரெண்டுமே சரிங்கிறாங்க. அடுத்த கூற்று பாருங்கள். 5 என்று என்ற எண்ணுக்குரிய எழுத்து எது அப்படின்னா ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 2 பாருங்கள். 7 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஆ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 வந்து ரூங்கிறது சரி தான், 7 ஆ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தவறு. ஏன்னா 7 வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லி தான் வரும். ஏ அப்படின்னா தான் 7 அப்படின்னு என்ன அர்த்தம். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலே கருத்துக்களை கமெண்ட் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் பயன்பெற்றுக்கொண்ட மாதிரி அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். ஏன்னா நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மாணவர்கள் வந்து கோச்சிங் சென்டரில் புத்தகங்கள் அதிக அளவில் காசு கொடுத்து வாங்கி படிக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. அப்படிப்பட்ட மாணவருடைய நலனுக்காகத்தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ யாராவது ஒருவர் 2 பேருக்கு உதவி செஞ்சால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும். ஓகே, இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. வருகிற அரசு தேர்வில் எல்லோருமே நீங்கள் விரைவில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி.